ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டே சமையலன் விளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வத்த குழம்பு சாதம் தான் அது ஒன் பார்ட் வத்த குழம்பு ஒன் பார்ட் வத்த குழம்புன்னு பார்த்திங்கன்னா இது பேச்சுலர் ரெசிபி பேச்சிலர் ரெசிபினா மற்றவங்க ஃபேமிலிஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுலாம் அர்த்தம் கிடையாது பேச்சிலரும் இந்த மாதிரி செய்யலாம் தான் இந்த பேச்சிலர் ரெசிபின்னு இது இப்போ இதை காமிக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுட்டு இதில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு மிளகாய் வெத்தல் இது ஈஸியாக சிம்பிளாக அவங்க மாதிரி இருக்கிறவங்க செய்யலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் இது பேச்சிலர் ரெசிபின்னு இது போட்டிருக்கேன் ஒன் பார்ட் வத்த குழம்பு சாதம் இது பார்த்திங்கன்னா இப்போ தோரம்பருப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டுட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அவங்களுக்கு இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ இதை நல்லா கலரி விட்டுருங்க இந்த எண்ணெயோடு எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த நம்ம குழம்பு சாதம் கலக்கும் போது சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி நினச்சி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு நாலு டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அந்த சாதத்துக்கு இப்போ அந்த புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கிளரி விட்டுருங்க இந்த இதோட அது நல்லா அந்த எண்ணெயோடையே அதை நல்லா கிளறி விட்டுருங்க அந்த புளி தண்ணி இதெல்லாம் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுருங்க அது நல்லா கொஞ்ச நேரம் அடுப்பு நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போது இதில் உப்பு சேர்த்துடலாம் அடுப்பை பெருசுலேயே வைக்க வேணாம் அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் வந்து க அரிசி வந்து இன்றைக்கி ஒரு கப்பாக அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லா உங்களுக்கு குழைய நல்லா வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக குழைய இதுவாக கிடைக்கும் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு எடுத்துகிட்டு போகும்போது கூட நல்லா உங்களுக்கு நல்லா குழையாக இருக்கும் அது இப்போ அந்த அரிசி வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா அரிசி நல்லா நல்லா கழுவிட்டு எடுத்து தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசி வந்து இதில் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு சவுண்டு இதை வச்சிடலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இப்போ சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒன் பார்ட் வத்த குழம்பு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த வத்த குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வேறு என்ன ரெசிபி வேணும்னு கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோ எழுதினோம் தேங்க்ஸ் ஃபார்